வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் அகல்யா. நான் ஆகாஷ்குமார். இன்னைக்கு ஆரோக்கியத்தை அளித்தரும் முருங்கை கீரை சுவையாக செட்டிநாட்டு முறையில் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன், பட்டை ஒரு துண்டு, ஒரு பிரியாணி இலை, சின்ன வெங்காயம் 20, தக்காளி 1, ஒரு பச்சை மிளகாய். 100 கிராம் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கோம். முருங்கைக்கீரை 1 கட்டு. ஒரு மண் பாத்திரத்தில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோம். எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை சோம்பு பிரியாணியில் சேர்த்துக்கிறோம். நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் பொன்னிறமான பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கப்பட்ட பிறகு நம்ம வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கீரை நிறையா இருக்க மாதிரி இருக்கும். வதங்க சுருங்கிடும். இப்போ கீரை கம்மியாயிடுச்சு, சுருங்கிடுச்சு, கீரை நல்லா வதங்கப்பட்டுருச்சு. இப்போ வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். அதனுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்து சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு நிறையா சேர்க்கக்கூடாது, கடுத்துறோம். நல்லா 5 நிமிஷத்துக்கு இந்த நுரை பொங்கி வர்ற அளவுக்கு கொதிக்க வைக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் 5 நிமிடத்திற்கு. இப்போ எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கிறோம். எலுமிச்சைப்பழம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா புளிப்புத்தன்மைக்காக. 1 எலுமிச்சைப்பழத்தில் 1/2 எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கிறோம். இப்போ முருங்கைக்கீரை சூப் தயார். இப்போது ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் தயார். இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகரிக்கும், விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அதோட புரோட்டீன் சத்தும் அதிகமாக இருக்கும். அதோட எண்ணற்ற நன்மைகளும் உண்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சித்து பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து பின்தொடருங்கள், விருப்பம் தெரியுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். If you like this video, please subscribe Tamil Murakam, like, share and comment. நன்றி, வணக்கம்.